இன்னும் எத்தனை நாள் தான் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்க லியோவே நம்பி இருக்கிறது? நானே என்னுடைய நண்பர்களை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். நான் வராம எப்படி? நானும் வரேன் ஆண்டவரே. என் கண்ணு முன்னாடியே இப்படி போதைக்கு அடிமை இருக்கிறது என்னால ஒரு நாளும் எதுக்க முடியாது. இது ரொம்ப தப்பு டில்லி. யோ அப்பா ஆண்டவரே, எதை பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இது விபூதி ஆண்டவரே. விபூதியா? சரி ஆண்டவரே, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். நம்பிக்கை வரும். எப்படி வரும்? இப்ப புரியுது நீங்க ஏன் டக்க ஒழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நார்மலா அடிச்சவன் தான் இப்படிலாம் பேசுவான். அதை அடிக்காம நீங்க அப்படித்தானே பேசிட்டு இருக்கீங்க? செக் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மால் நக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் புலம்புறாரோ. இருக்கும் இப்படியே பேசிட்டே இருந்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் வேன் தான் வரும். வாங்க போவோம். எப்பா இனிமேட்டு ட்ரக்கை செக் பண்றேன்னு அவரை நக்க விடாதீங்கப்பா. பாரு என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருக்காரு. நான் நெருங்கண்ணா, உங்க டாக்டரி சொசைட்டில நானும் சேரலான்னு இருக்கேன். நானும் கூட வரலாமா? வாடா வா. டேய் உன்னால தாண்டா இவ்வளவு பிரச்சனையும். ஒரு டீ கடைக்காரன் மேல உனக்கு ஏண்டா இவ்வளவு கொலவரி? யோ ஆண்டவரே ஒழுங்கா பாரியா, இவன் தான் லியோ. என் கண்ணு வேணும்னு கேட்டியா? அடச்சாச்சா, அது இல்ல, நல்லா பாத்துட்டேன். இது லியோ இல்ல. அட இவன் தான் லியோ. எனக்கு தெரியும், ஆனா கேட்டா ஒத்துக்க மாட்டான். நீ வேணும்னா பாரு. பகவதி நீ தான் லியோவா? லியோன்னு எல்லாம் யாரையும் தெரியாதுண்ணா, என் பேர் பகவதி. சொன்ன இல்ல, இப்படிதான் பேசிட்டு இருப்பான். பேசாம வா, நிறைய பேர் இருந்தா தான் ரோலக்ஸ கொல்ல முடியும். சரி என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. இப்ப நம்ம எங்க தான் போறோம்? எனக்காக உயிரையும் கொடுக்கற நண்பன் ஒருத்தன் இருக்கான், அவனை பார்க்க போறோம். சரி வாங்கண்ணா போலாம், ரொம்ப பசிக்குது. போற வழியில நல்ல நான்வெஜ் ஹோட்டலா பார்த்து வண்டியை நிறுத்துங்க. ஆண்டவரே பிரியாணி கடையா பார்த்து வண்டியை நிறுத்துங்க. உன் லாரியில தான் போக போறோம். மூணு பேருக்கு எதுக்குன்னா லாரி, கார்ல போலாம். இவர் பெரிய வையா கார்த்தி, கார்ல தான் போவாராம். லாரியில வரதா இருந்தா வா. ஆண்டவரே எங்க போகணும்? முத்துவேல் பாண்டியம். வாங்க வாங்க விக்ரம். என்ன இதை பார்க்க? சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன விக்ரம், கண்ணை சுத்தி இவ்வளவு கருவளையம் இருக்கு? கருவளையம்மா? ஏங்க பேட்மேன் படத்தை பார்த்துட்டு கண்ணை சுத்தி கருப்படிச்சு வச்சிருக்காரு. கேட்டா இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. பேட்மேன் இன்ஸ்பிரேஷனுங்க. நீ கொஞ்சம் சும்மா இருட்டில்லி. இருங்க ஆண்டவரே, உங்க பெருமையை சொல்ல வேணாமா? என்னது என் நண்பர் முன்னாடி என்ன எப்படி அசிங்கப்படுத்துற? கம்பெனி சீக்கிரட் எல்லாம் வெளியே சொல்லிட்டா எப்படி நம்ம ஸ்குவாட்ல சேருவாங்க? இந்த டெல்லி மும்பைலாம் நமக்கு தேவையே இல்லை. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, இவனை எங்கே போட்டலாம்? ஆனா சும்மா இருங்கடா கொஞ்சம். நம்ம கிட்ட ஒரு கட்டத்துக்கு வேலை பேச்சே கிடையாது. நம்ம கட்டத்துக்கு கீழே பேசிக்கலாம். வீச்சு தான். வீச்சுன்னா வீச்சு பரோட்டா தானுங்களே. நம்ம கடையில டீயை விட அது பயங்கர ஃபேமஸுங்கண்ணா. என்னதான் வீச்சு பரோட்டா நல்லா இருந்தாலும் கோத்து பரோட்டா தான். ஆண்டவரே பிரியாணி மாதிரி வருமா? இவனுங்க கடைசி வர லியோவையும் பிடிக்க மாட்டானுங்க, ரோலக்ஸையும் பிடிக்க மாட்டானுங்க. அந்த ரோலக்ஸ பிடிக்க நீங்களும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேண்டாம்னு சொன்னா கேக்கவா போறீங்க? வர விக்ரம், நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. வாஞ்சினா தான் எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனா விக்ரம் நம்ம நண்பர். பாண்டியன் நீங்க சொல்றதால தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். விக்ரம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய லாரியில ஏற சொல்றீங்க? சரி வர. நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. எனக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனா விக்ரம் நம்ம நண்பர். பாண்டியன் நீங்க சொல்றதால தான் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்.